கள்ளக்குறிச்சியில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேசன் ஆலோசனையின்படி மாவட்ட அவைத்தலைவர் கோவி முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் எஸ் எஸ் கருணாகரன் கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரான தானே நியமித்த தேமுதிக தலைவர் கேப்டனுக்கும் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கும் அவர் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களை கொண்டு பூத் கமிட்டி அமைப்பது என்றும் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் புதிதாக உறுப்பினர்களை சேர்ப்பது மற்றும் புதிய வாக்காளர்களை உறுப்பினராக சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து தேமுதிகவினர் ஆலோசித்தனர். மேலும் கூட்டத்தில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில தொழிற்சங்க துணை செயலாளர் தாமு சக்திவேல், மாவட்ட கழக துணை செயலாளர்கள் விஜயகுமார், குழந்தைவேலு, தலைமை செயற்குழு உறுப்பினர் டி கே கோவிந்தன், ஆர் பெரியசாமி, ஆர் கோவிந்தன், எஸ் பி அருள், ஒன்றிய கழக செயலாளர்கள் நல்லதம்பி, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், இளையராஜா, எஸ் காமராஜ், சவுந்தர், திருமால், திருமுருகன், வெங்கடேசன், காமராஜ், ராமச்சந்திரன், ஒன்றிய அவைத்தலைவர் ரங்கன், நகர அவைத்தலைவர் ரவிசெல்வம், பேரூர் கழக செயலாளர்கள் எம் எஸ் முருகன், மணி செல்வம், ஜம்ஷீத், அசரப் அலி, மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சரண்ராஜ், மகளிரணி நிர்வாகிகள் தனலட்சுமி, நகர கழக நிர்வாகிகள் சக்திவேல், பச்சமுத்து, செல்வராஜ் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். We'll be right back.